என்னோடய பேர் வந்து தர்மராஜா நான் மயிலாடுதுறையில சேர்ந்தவன் நான் அஸ்வின் சார் வியாபாரத்துக்காக செந்தாமர கண்ணன்ட்ட பணம் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஒரு லட்சரூபா கொடுத்த அஞ்சு வருஷம் போகுது அதுக்கு எந்தவித எந்தவித ஆதாரமும் இல்லை எந்தவித நடவடிக்கையும் அவங்க எடுத்து எனக்கு கொடுப்ப கொடுக்கல போன வருஷம் செப்டம்பர் பதினாலாம் தேதி நாங்கள் அஸ்வின் சார் வீட்டுக்கு போனோம் போனதுக்கு ராதிகா மேடமும் சொன்னாங்க என் ஒய்ஃப் கிட்டே பேசுனாங்க இந்த மாதிரி பணம்லாம் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொன்னாங்க எதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் என் வீட்டுக்கே வந்து டைம் வாங்கினாங்க அப்பையும் எந்த எந்த பணமும் வரலை எனக்கு இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கே என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல அவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் அஸ்வின் சாரும் சொல்லி தான் அனுப்புனார் நீங்கள் போங்க ஒரு பத்து நாளில் உங்களுக்கு பணம் செட்டில் ஆகிடும் செந்தமரம் மூலிமா செட்டில் ஆகிடும் அப்படின்னு அதுவும் எதுவும் நடவடிக்கை இல்லை இப்போ தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பணம் வந்த பாடில்லை செந்தாமட்ட ஐம்பத்தோரு லட்ச ரூபா நான் பணம் கொடுத்துருக்கேன் இப்போ என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு எனக்கு வேறு வழியும் தெரியல இந்த பணம் வரும்னு எனக்கு நம்பிக்கைங்கிறது ஒரு துளி கூட இல்லை ஏன்னா தோ இன்னைக்கு வருது நாளைக்கு வருது நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தேதியை வழியை எந்த முடிவும் தெரியல இப்போ நான் வந்து அஸ்வின் ட்ராவ் சார் சொன்னதுனால தான் பெங்களூர் போய் நாங்கள் ரிட்டர்ன் திரும்பி வந்தோம் பத்து நாளில் நல்லா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ராதிகா மேடமும் சொல்லியிருந்தாங்க அஸ்வின் சாரும் சொல்லியிருந்தாப்புல இந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்போ வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு அஞ்சு வருஷமாக வட்டி கட்ட முடியாமல் சிரமப்பட்டுருக்கேன் சாவோட விளிம்பில் இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து என் சாவுக்கு பொறுப்பு அஸ்வின் சார் ராதிகா அஸ்வின்னு சந்தாமரை மூணு பேரும் தான் எனக்கு வேறு வழியும் தெரியல என் குடும்ப சூழ்நிலையை நினச்சா எனக்கு வேறு வழியே தெரியல குஞ்சனஞ்ச வட்டிலாம் கட்டிலிங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வட்டியை கட்டிவிட்டோம் நகெல்லாம் இடத்துக்கு போயிடுச்சு குடும்பம் நிம்மதியாக இழந்து என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாமல் போய் அவ்வளோ பிரச்சனை இன்றைக்கும் சந்திச்சிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமாக இந்த பணத்தை பிஸ்னஸை போட்டு பிஸ்னஸுங்கிற பேரில் பணத்தை போட்டுட்டு படாத போட போட்டுட்ருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு அஸ்வின் ராவ் ராதிகா அஸ்வின் கண்ணன் தான் லட்சக்கணக்கில் வட்டி கட்டிட்டேன் என்னால் வட்டி கட்ட முடியல என்ன செய்யறதுன்னு தெரில அதனால் வேறு வழி தெரியல அடுத்த வாரம் நேராக பெங்களூர் போய் அஸ்வின் சார் வீட்டில் பெட்ரோலை வாங்கி ஊற்றி கொளுத்திக்கிட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வேறு வழி தெரியல எனக்கு எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே செந்தாமரை கண்ணை அஸ்வின் சார் தான் பணம் போட்டேன்னு சொல்லி தான் வாங்கியிருக்காப்புல அஸ்வின் சார்கிட்ட தான் நானும் பணம் கொடுத்துருக்கேன் தான் பணம் போயிருக்கு என் ஒய்ஃபுக்கிட்ட ராதிகாஸ்வின்னும் பேசியிருக்காங்க இப்போ அஸ்வின் சாரும் எனக்கு மெசேஜ் கூட இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி போட்டார் அன்னபூர்ணி எங்கள் குலதெய்வம் அன்னபூர்ணிகிட்ட நான் வேண்டிக்கிறேன் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவர் சும்மா வாயால் வே வேண்டிக்கிட்டால் போதாது எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு வேண்டிக்கிட்டால் தான் நாங்கள் என் குடும்பம் நல்லா இருக்க முடியும் என் குடும்பம் சுத்தமாக அன்கண்டிஷனில் இருக்குது பசங்களுக்கெல்லாம் எதுவும் நல்லது கெட்டது செய்ய முடிய நல்லது செய்ய முடியல ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என் குடும்பம் பிரச்சனையில் ஃபேமிலியில் பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை தாங்க முடியாத துன்பத்தில் துயரத்தில் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் இதுக்கு வேறு வழியே தெரியல இது வந்து எனக்கு ஏதாவது ஒன்றுனா அஸ்வின் சார் ராதிகா அஸ்வின் கண்ணன் மூணு பேருந்தான் முழு பொது பொறுப்பு நான் அடுத்த வாரம் அஸ்வின் சார் வீட்டுக்கு போகிறேன் போய் எனக்குள்ள தொகையை கொடுத்துட்டிங்கன்னா நான் பாட்டில் செவனேன்னு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் வந்து வேறு வழியே தெரியல அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வாசலில் நான் பெட்ரோல் கேனோட வந்து சூசைட் பண்ணிக்க ஒரு தெளிவான முடிவில் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் என்னால் எங்கள் குடும்பம் நடத்த முடியல வேறு வழியே தெரியல என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க